ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் JFW. நான் உங்கள் ஹேமா சுதர்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேபிகார்ன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பேபிகார்ன் புலாவ் பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதோட 2 சைட் டிப்பையும் கட் பண்ணிக்கோங்க. பேபிகார்னோட 2 சைட் டிப்பையும் கட் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பேபிகார்னை கட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு அதாவது லவங்கம், அப்புறம் 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 மேஸ், 1 நட்சத்திர சோம்பு, அப்புறம் 2 மராத்தி முக்கு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்குங்க. இதோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கட்டும். இப்போ 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதும் வாஷ் பண்ணி வச்சிருக்க பேபிகார்னை சேர்த்துக்கோங்க. பேபிகார்னை 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. பேபிகார்னை நல்லா வதக்குனதும் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பேபிகார்ன் வேகட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேபிகார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 2 கப் நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. புலாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் பேனை அதுக்கு மேலே வச்சு மூடி வச்சுருங்க. இது 10-15 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பேபிகார்ன் புலாவ் ரெடி ஆயிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ மீ ஆன் மை எஃபி பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஹேமா சுதர்சன். பை பாய்.